காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ரோடு பகுதியில் உள்ள எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம்மை உடைத்து பணம் கொள்ளையடிக்க முயன்ற பீகார் இளைஞர் கைது செய்யப்பட்டார். பாயமணி ஒழித்ததால் வங்கி நிர்வாகம் போலீசுக்கு தகவல் கொடுத்தது. உடனடியாக போலீசார் வந்ததால் கொள்ளை தடுக்கப்பட்டதுடன் கொள்ளையனும் கைது செய்யப்பட்டார். சிவகங்கை அருகே 108 ஆம்புலன்ஸ் மரத்தில் மோதிய விபத்தில் கர்ப்பிணியும் அவரது தாயாரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நெஞ்சத்தூர் சேர்ந்த கர்ப்பிணி நிவேதா தனது தாய் விஜயலட்சுமியுடன் 108 ஆம்புலன்ஸில் பிரசவத்திற்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். சிவகங்கை இளையான்குடி சாலையில் சென்றபோது செங்குளம் என்ற இடத்தில் இந்த வாகனம் மரத்தில் மோதி விபத்திற்குள்ளான நிலையில் நிவேதா வயிற்றில் இருந்த குழந்தை மற்றும் விஜயலட்சுமி மூவரும் உயிரிழந்தனர். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உட்பட இருவர் படுகாயமடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே நடத்தையில் சந்தேகமடைந்து மனைவியை அடித்துக் கொன்ற கணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். மேல அகலங்கன் கிராமத்தைச் சேர்ந்த சசி மனைவி ரம்யாவின் நடத்தையில் சந்தேகமடைந்து அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை இருவருக்கும் இவங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு எக்ஸ்ட்ரா பெட்ரூம்ல ஹோம் ஸ்டே பிசினஸ் பண்ணி மாதம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த சசி ரம்யாவை இரும்பு பைப்பால் அடித்துக் கொன்றார். மாசு மற்றும் அதிக சத்தம் இல்லாத தீபாவளியை கொண்டாட வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலை கிருஷ்ணன் பள்ளி வரை நடந்த பேரணியில் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பதாகைகளை ஏந்தியபடியும் முழக்கங்களை எழுப்பியும் அவர்கள் ஊர்வலமாக சென்றனர். கோவை வடவள்ளி அருகே மகன் இறந்த துக்கத்தில் பெற்றோர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்னமநல்லூர் அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் ரவிகிருஷ்ணா என்ற கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். இதனால் மிகுந்த மனவேதனையில் இருந்த அவரது பெற்றோர் சஞ்சீவ் சங்கரும் நந்தினியும் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றனர். பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்தனர். உதகை அருகே உள்ள இத்தலார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை அளிக்க மருத்துவர் யாரும் இல்லாததால் விபத்தில் காயமடைந்த நபர் பரிதவித்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று எமரால்டு காவல் நிலையம் அருகே ஏற்பட்ட விபத்தில் வடமாநில இளைஞர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. அவரை இத்தலார் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து வந்த நிலையில் அங்கு சிகிச்சை அளிக்க யாரும் இல்லை. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ரோடு பகுதியில் உள்ள எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம்மை உடைத்து பணம் கொள்ளையடிக்க முயன்ற பீகார் இளைஞர் கைது செய்யப்பட்டார். பாயமணி ஒழித்ததால் வங்கி நிர்வாகம் போலீசுக்கு தகவல் கொடுத்தது. உடனடியாக போலீசார் வந்ததால் கொள்ளை தடுக்கப்பட்டதுடன் கொள்ளையனும் கைது செய்யப்பட்டார். சிவகங்கை அருகே 108 ஆம்புலன்ஸ் மரத்தில் மோதிய விபத்தில் கர்ப்பிணியும் அவரது தாயாரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நெஞ்சத்தூர் சேர்ந்த கர்ப்பிணி நிவேதா தனது தாய் விஜயலட்சுமியுடன் 108 ஆம்புலன்ஸில் பிரசவத்திற்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். சிவகங்கை இளையான்குடி சாலையில் சென்றபோது செங்குளம் என்ற இடத்தில் இந்த வாகனம் மரத்தில் மோதி விபத்திற்குள்ளான நிலையில் நிவேதா வயிற்றில் இருந்த குழந்தை மற்றும் விஜயலட்சுமி மூவரும் உயிரிழந்தனர். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உட்பட இருவர் படுகாயமடைந்தனா்.